Assalamu alaikum students, exercise 4.5, question number 9, find the value of substitution 1. Sin inverse pi by x plus sin inverse 12 by x equal to pi by 2. சரிங்களா? அப்போ இங்க sin inverse இருக்கு, இங்க sin inverse இருக்கு, என்ன பண்ணலாம்? Sin inverse x plus sin inverse y ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சோ நான் இன்னொரு மெத்தட் சால்வ் பண்ண தரேன், நோட் செய்யலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, சோ we know that நமக்கு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட்னு பாத்தீங்கன்னா, sin inverse x plus cos inverse x is equal to answer by நமக்கு pi by 2 நம்ம ஒரு ரிசல்ட் படிச்சிருக்கோம் சரிங்களா. அப்ப இங்க sin inverse x ன ரைட் சைடு மூவ் பண்ண போறோம் பாருங்க. cos inverse x is equal to pi by 2 minus sin inverse x. அப்ப இங்க என்ன நம்ம சொல்ல வரணும் பாத்தீங்கன்னா, சோ 90 டிகிரில இருந்து நீங்க sin inverse x கழிச்சீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் cos inverse x. கவனிக்கணும், பை பை டூல இருந்து நீங்க சைன் இன்வர்ஸ் எக்ஸ் கழிச்சுன்னா ஆன்சர் நமக்கு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அவுட்புட் வர போகுது. அப்ப என்ன பண்ண போறேன், இந்த ரிசல்ட்ல இருந்து என்ன பண்றேன், இந்த சைன் இன்வர்ஸ் 12 பை எக்ஸ் நான் ரைட் சைடு மூவ் பண்ண போறேன். அப்ப இதை நான் லெஃப்ட் சைடு வச்சிருந்தேன் பாத்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா, சைன் இன்வர்ஸ் 5 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் 12 பை எக்ஸ். நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த 5 பை எக்ஸ் ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எது இஷ்டமா இருக்கோ அதை ரைட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கு, சேமா இருக்கு, ரெண்டு சேமா இருக்கனால இந்த இதுக்கு பேரு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் போட போறேன். காஸ் இன்வர்ஸ் 12 பை எக்ஸ் போட போறேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் 5 பை எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆன்சர் பாத்தீங்கன்னா 12 பை எக்ஸ் நம்மளுக்கு இன்புட் பண்ணியாச்சு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கு. என்னமாச்சு, ஒடியில ஒரு வேல்யூ மாத்தணும். ஒன்னு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எடுத்து நீங்க காஸ் இன்வர்ஸா மாத்துங்க, இல்ல காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் எடுத்து நீங்க சைன் இன்வர்ஸா மாத்துங்க. ஓகே, நான் என்ன பண்றேன், இந்த காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் நான் சைன் இன்வர்ஸா நான் சேஞ்ச் பண்ண போறேன். அப்ப லிசன் பண்ணி வாங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், லெட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 பை எக்ஸ் எடுத்துக்கிறேன். சோ இந்த காஸ் இன்வர்ஸ் ரைட் சைடு போனா காஸா மாறும். அப்போ காஸ் 12 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சரிங்களா, காஸ் காஸ் சாரி லெட் cos inverse 12 by x is equal to a னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ cos a equal to answer 12 by x. அப்போ cos உடைய சைடு ரேஷியோ பாத்தீங்கன்னா tan adjacent divide by hypotenuse. ஓகேங்களா, நான் கரஸ்பாண்டிங் ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா is called as a னால நம்பர் நான் வந்து இந்த a நோட் பண்ணிக்கிறேன். சோ நமக்கு adjacent line நமக்கு 12 கொடுத்திருக்காங்க, hypotenuse line நமக்கு வந்து x கொடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு ஆப்போசிட் வேல்யூ எப்படி எழுதணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் hypotenuse square minus வேல்யூ நமக்கு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 144 சரிங்களா. அப்ப திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆப்போசிட் ஆன்சர். நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல இது காஸ் சைன் ரூட் தான் சைன் இன்வர்ஸா மாத்த முடியும். அப்ப இந்த இடத்துல நீங்க சைன் a கண்டுபிடிங்க, சைன் aங்கிறது ஆப்போசிட் டிவைட் பை ஹைபோடனஸ் அப்ப சைன் a ஈக்குவல் டு வாட்ஸ் ஆப்போசிட் ஆன்சர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 144 divide by hypotenuse and x. அப்ப இந்த இடத்துல sin வந்து அந்த சூப்பர் எப்படி நம்ம sin இன்வர்ஸ் ஆ மாறும், a equal to sin inverse of square root of x square minus 144 divided by x input பண்ணியாச்சு நமக்கு a. so a உடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா cos inverse 12 by x. அப்ப எழுதி பாருங்க, cos inverse 12 by x is equal to sin inverse square root of x square minus 144 divided by x னு எழுதியாச்சு எழுதியாச்சு. அப்ப என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க, இந்த cos inverse 12 by x க்கு பதிலா sin inverse இன்புட் பண்ண போறேன். அப்ப எப்படி எழுதுறேன்னு பாருங்க, from the one first equation, from the first equation sin inverse 5 divided by x is equal to so cos inverse 12 by x க்கு பதிலா cos inverse 12 by x க்கு பதிலா sin inverse இன்புட் பண்றேன். அப்ப sin inverse square root x square minus 144 divided by x. அப்ப இங்க sin inverse sin inverse cancel. ஓகே, ரெண்டும் சேம் ஆகி cancel ஆயிடும். இந்த ரிமைனிங் ஆன்சர் 5 by x is equal to square root of x square minus 144 divided by x. என்ன பண்ணுங்க, x x cancel. வாட்ஸ் ரிமைனிங் ஆன்சர், 5 equal to so the square in our both square on both side transfer 25 equal to x square minus 144 இங்க ரூட் கேன்சல் ஆயிடும். சோ இந்த 144 ரைட் சைடுல பாசிட்டிவா இருக்கும். அப்ப x square equal to ரெண்டு ஆட் பண்ணி 169 வரும். அப்ப x square equal to answer 13 square. அப்ப x is equal to answer நமக்கு 13. That's the result. சப்ஷன் டூ பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இதனோட வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் காஸ் இன்வர்ஸ் 1 மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை 1 பிளஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஏபி இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்த ரிசல்ட் என்ன சொல்லணும்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எக்ஸோட ஆன்சர் எடுத்துக்கிறோம். அப்போ உங்க பாத்தீங்கன்னா 1 - a² + 1 + b² இது ஒரு ஐடென்டிட்டியா யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா இந்த a க்கு பதிலா நான் போறேன் சப்ஸ்டிட்யூட் a = tan u னு எடுக்க போறேன். tan u சரிங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா 1 - b² = 1 + b² இருக்கறதுனால என்ன பண்ணுவேன் b க்கு பதிலா நான் வந்து நீ u எடுத்தனால என்ன tan b னு எடுக்கிறேன். அப்ப இது எப்படி மாறும் போது கவனிச்சீங்கன்னா 1 - a² / 1 + a² = 1 - tan² u / 1 + tan² u. இதனுடைய ஃபார்முலா 1 - tan² a + 1 + tan² b னா cos 2a னு ஃபார்முலா படிச்சோம். அதனுடைய ஐடென்டிட்டி இப்ப இங்க பாத்தீங்கன்னா cos 2u னு இருக்கும். சரிங்களா? பாக்கி நம்ம இப்படி இதுக்கு எழுதணும் பாத்தீங்கன்னா 1 - b² / 1 + b² = 1 - tan² v / 1 + tan² v னா இதுளுடைய ஃபார்முலா cos 2v வரும். ஓகேனா? அப்ப இந்த ரெண்டு இதுமே எப்படி பண்ணுங்க இப்படி மாத்த போறேன். அப்ப எப்படி எழுதணும் பாருங்க. இந்த க்வெஸ்சனோட நான் எழுதுகிறேன் 2 into tan inverse x equal to cos inverse x. அப்ப இது 1 - a² / 1 + a² பதிலா 1 - a² / 1 + a² ஆன்சர் பண்ணுங்க. என்ன ஆன்சர் பண்ணலாம்னா cos 2u இன்புட் பண்ணியாச்சு. அகைன் மைனஸ் and cos inverse bracket குள்ள 1 - b² / 1 + b² பதிலா நம்ம cos 2v போடலாம். cos 2v சரிங்களா? அப்ப இந்த cos inverse cos it cancel cos inverse cos it cancel இந்த ரிமைனிங் ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 into tan inverse x is equal to சோ இங்க என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா சோ சரி x வராது இது என்ன இருக்கும் 2u வரும். சோ இங்க பாத்தீங்கன்னா -2 into v வரும். சோ இந்த ரெண்டும் காமன் 2 எடுத்துங்க 2 into tan inverse x equal to 2 நீங்க வெளிய எடுத்தீங்கன்னா u - v வரும். சோ இங்க 2 இங்க 2 கேட் கேன்சல் இது வந்து tan inverse க்கு முன்னால ஒரு 2 அதனால 2 இங்க நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இங்க uv நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ab ல இருக்க மாதிரி இந்த u எப்படி மாத்தறானு பாருங்க. இந்த tan இன்னொரு ஏதோ மாதிரி tan inverse மாறுமா? அப்ப எப்படி எழுதலாம் tan inverse a equal to u னு எழுதலாம். அகைன் வந்து tan inverse எப்படி மாறும்? இன்வர்ஸ் மாறும். அப்ப tan inverse b equal to v னு எழுதலாம். அப்ப இந்த u க்கு v க்கு வேற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண பாருங்க. கவுன்சி tan inverse x is equal to so tan inverse x is equal to எழுதலாம் u க்கு பதிலா tan inverse a so tan inverse a minus அப்படி minus b க்கு பதிலா எழுதலாம் tan inverse b போடலாம். so tan inverse நீங்க என்ன பண்ணலாம் b போடுங்க. so இது ஃபார்ம் அப்படியே அப்ளை பண்ணலாம். so லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா tan inverse x is equal to tan inverse ஃபார்முல பாத்தீங்கன்னா a - b / 1 + ab அப்ளை பண்ணுங்க. so tan inverse will cancel அப்ப x is equal to a - c / 1 + ab that's a result. சப்டிஷன் 3 பாருங்க 2 tan inverse cos x equal to tan inverse 2 cosec x கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 into tan inverse cos x எப்படி பிரிக்கணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டைமா பிரிக்க போறோம் பாருங்க. ஆக்சுவலா எப்படி இருந்தா 2 a வை எப்படி இருந்தா a + a எழுதுற மாதிரி நான் பிரிக்க போறேன். அப்ப இது வந்து 2 tan inverse cos x tan inverse cos x again plus tan inverse cos x னு பிரிச்சாச்சு. ரெண்டு ஏன்னா 2 into tan inverse cos x தான் வரப்போது equal to tan inverse 2 cosec x னு எழுதியாச்சு. ஏன் சார் பிரிக்கணும்னு பாத்தீங்கன்னா இங்க tan inverse a plus tan inverse b ஃபார்முலா அப்ளை பண்ணதுக்காக என்ன பிரிக்க போறேன். சோ அது ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா tan inverse a sorry plus tan inverse b equal to tan inverse a plus b divide by 1 - ab சரிங்களா? அப்ப இது எப்படி பிரிச்சீங்கன்னா இதான் a இதான் b அப்ப எப்படி எழுதலாம் tan inverse. so first a க்கு பதிலா cos x again b க்கு பதிலா என்ன பண்ணுங்க cos x போடுவீங்க divide by 1 - cos x into cos x ஓகேங்களா equal to what is the remaining answer tan inverse போடுங்க into 2 into cosec x. அப்ப இங்க பாத்தீங்கன்னா tan inverse x இங்க tan inverse ரெண்டுமே tan inverse tan inverse கேன்சல். so the further simplification பண்ணா 2 into cos x divide by 1 - cos square x. so cos x and cos x மட்டும் cos square x equal to இந்த நீங்க 2 போடுங்க divide by இந்த cosec x நீங்க ரெசிப்ரோக்க மாத்தினா நமக்கு sin x நமக்கு சேஞ்ச் ஆகும். so இந்த 2 இந்த 2 கெட் கேன்சல். what is the remaining answer இந்த sin x நீங்க cross multiply பண்ணுங்க. what is the answer பாத்தீங்கன்னா
cos x into sin x equal to, இது நீங்க cross multiplication பண்ணீங்கன்னா 1 minus cos square, 1 minus cos square is called as, மறுபடியும் தெரியும் sin square x plus cos square x is equal to 1. அப்ப இந்த cos square x னா minus, therefore sin square x is equal to 1 minus cos square x ஆகும். இந்த 1 minus cos square x க்கு என்ன பண்ணா sin square x ல என்ன பண்ற இன்புட் பண்ண போறேன். சரிங்களா? அப்ப இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா minus ஆ மாறும். அப்ப cos x into sin x minus sin square x is equal to 0. ரெண்டுமே காமன் நீங்க sin x வெளியிடுங்க. sin x வெளியிடுது வாட்ஸ் தி ரிமைனிங் ஆன்சர்? cos x minus sin x equal to 0. இங்க செப்பரேட்டா 0 போடுறீங்க. வாட்ஸ் தி ரிசல்ட்? எப்படி எழுதுறோம்? sin x equal to 0 போடுறீங்க. sin x equal to 0 போடணும். அகைன் பாத்தீங்கன்னா cos x minus sin x, cos x minus sin x equal to 0. ஃபர்ஸ்ட் x க்கு பதிலா என்ன வேல்யூ கொடுத்து 0 வரும்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் சொல்யூஷன். ஜெனரல் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா x is equal to n pi. n belongs to integers. சரிங்களா? அதே மாதிரி இங்க எழுத போறோம் பாத்தீங்கன்னா sin x போறோம் பாசிட்டிவா மாறும். தப்போ cos x is equal to sin x எழுதுங்க. So cos x denominator நாம is called as sin x divided by cos x equal to 1 எழுதுங்க. Is called as tan x equal to 1. So இதோட ஜெனரல் சொல்யூஷன் நீங்க பாத்தீங்கன்னா, so நமக்கு x is equal to n pi plus alpha னு வரும். So alpha ங்கிறது என்னன்னா இந்த டிகிரியோட வேல்யூ. அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன டிகிரி வரும் நீங்க பாத்தீங்கன்னா, சோ அடி எழுதுற பாருங்க, tan x is equal to tan 1ங்கிறது 5/4 வரும். ஆக்சுவலா வந்து x க்கு ஒரு ஆன்சர் மட்டும் வராது, நிறைய சொல்யூஷன் வரதுனால x is equal to n pi plus alpha னு வேற இருந்து இந்த இடத்துல 5/4 வரும். நம்ம ஆன்சர் 5/4, தட்ஸ் எ ரிசல்ட். சப்ஸ்டிடியூஷன் 4 பாருங்க. cot inverse x minus cot inverse x plus 2 equal to pi divided by 12, x greater than 0. சரி, இதோட சொல்யூஷன் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு cot inverse tan inverse எப்படி மாத்தணும் பாருங்க. சோ இங்க வந்து cot inverse a by b னு ஒரு ஆங்கிள் இருக்கு. இதை tan inverse ஆ நீங்க மாத்தினீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து ரெசிப்ரோக்கலா மாறும். அப்ப எப்படி மாறும்னா b by a வா நமக்கு இந்த ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். சோ இந்த கான்செப்ட் இது நம்ம பாருங்க திருப்பி போறோம். ஆக்சுவலா எப்படி என்ன, இதை a னு எடுத்து நீங்க ஃபர்தரா மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா a equal to something tan inverse வரும். அப்ப இந்த இடத்துல போடுங்கன்னா tan inverse ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து ரெசிப்ரோக்கலா வரும். அப்ப இந்த cot inverse இந்த ஆங்கிள் ரெசிப்ரோக்கலா பார்த்தீங்கன்னா tan inverse ஆ மாறும். தஃபோ tan inverse 1 by x னு எழுதலாம். அகைன் மைனஸ் tan inverse என்ன பண்ணலாம், 1 divided by x plus 2 னு எழுதலாம். ஈக்குவல் டு ஆன்சர் 5 divided by 12. ஏன் சொல்லுங்க tan inverse மாத்திரீங்கன்னா நமக்கு tan inverse a minus b யோட tan inverse a minus tan inverse b யோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். tan inverse a minus b divided by 1 plus ab. சோ அந்த ஃபார்முலா எடுத்து அதே நம்ம ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. சோ tan inverse எழுதுங்க. ஃபர்ஸ்ட் a 1 minus x minus 1 divided by x plus 2 b divided by 1 plus 1 by x into 1 divided by x plus 2. சரிங்களா? ஈக்குவல் நமக்கு 5 by 12. சோ இந்த tan inverse x நம்ம ரைட் சைடுல அப்படி மாறும் tan ஆ சேஞ்ச் ஆகும். இது LCM எடுத்தீங்கன்னா x plus 2 ஒரு minus x divided by x into x plus 2. Whole thing divided by, இங்க LCM எடுத்தீங்கன்னா x into ஒரு x plus 2 வரும் plus 1 divided by, so what's the remaining answer? x into ஒரு x plus 2. So equal to இங்க வரும் நமக்கு tan pi divided by 12 வரும். So tan pi divided by 12 is called as tan 15 degree. ஓகேங்களா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா x into x plus 2, x into x plus 2 get cancel. What's the remaining answer? So இங்க பாத்தீங்கன்னா plus x minus 6 cancel. மீதி remaining answer 2 இருக்கும். அப்ப மீதி remaining எழுத பாருங்க 2 divided by. So இப்ப உள்ள கொண்டு மல்டிபிளிகேஷன் பண்ண x square இது வந்து x வரும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா x square ஒரு 2x plus 1. So equal to இந்த tan 15 degree எப்படி பிரிக்கலாம் பாத்தீங்கன்னா tan 45 minus 13 பிரிச்சீங்கன்னா வரும் ஆன்சர் நமக்கு 15 டிகிரி வரும். அப்ப இது tan a minus tan b உடைய ஃபார்முலா படிச்சிருக்கோம். 2 divided by x square minus 2x plus 1 equal to, so tan inverse a minus b. So ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan inverse, sorry, tan a minus b equal to tan a minus tan b divided by 1 plus tan a tan b. நம்ம ஃபார்முலா 11th ல படிச்சிருக்கோம். சோ அது எப்படி பாத்தீங்கன்னா tan a ஓட ஆன்சர் 45 டிகிரி minus tan b ஓட ஆன்சர் 30 டிகிரி divided by 1 plus tan 45 into tan 30. சரிங்க, அது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. 2 divided by x square minus 2x plus 1 equal to 45 1 minus இது tan 30 1 divided by root 3 divided by
1 plus 1 into 1 divided by root 3. So in further simplification, now 2 divided by x square minus 2x plus 1 equal to, so LCM na root 3 minus 1 divided by root 3 divided by, so in root 3 na root 3 plus 1 divided by root 3. So root 3 get cancel. Remaining answer 2 divided by x square minus 2x plus 1 equal to root 3 minus 1 divided by root 3 plus 1. So, if you have a problem, you can see 2 is root 3 minus 1 and root 3 plus 1. If you have a conjugate, you can see root 3 minus 1 is a product. If you have a opposite, you can see root 3 minus 1 is a denominator. So, if you have a product, you can see the benefits of the 2 is easy to cancel. Now, you can see 2 divided by. So, if you have a t factorization, multiplication, 1 is add to minus 2. So 1 into 1, 1 minus minus 1, divide by x, x, x minus 1 whole square, then x minus 1 the whole square equal to. So this is the answer. If multiplication, root 3 minus 1 divided by root 3 plus 1 into root 3 minus 1, sorry, root 3 plus 1 divided by root 3 plus 1. Yes, root 3 plus 1. Okay, root 3 plus 1 is minus and product. Now, plus the product is easy to cancel. Plus the product is product. So, same answer. Mark is there. 2 divided by x minus 1 the whole square equal to a minus b formula, a plus b formula. A square minus b square. Root 3 the whole square minus 1 square divided by root 3 plus 1 the whole square. Yeah. 2 divided by x minus 1 the whole square equal to 3 minus 1 square plus 2. 2 divided by root 3 plus 1 the whole square. So 2 get cancelled, take reciprocal of x minus 1 the whole square equal to root 3 plus 1 the whole square. Square get cancelled, x minus 1 equal to. Plus 1 plus 1. X square plus 2 is plus 1 or minus. So it is plus, it is plus, it is plus, it is plus. Again, plus down. Plus, plus, plus 1. Now, root 3 plus 1. So plus 1 cancel minus 0. X is 0 root 3. That's the result.